நம்ம சேனலில் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஃபினான்ஷியலாக நீங்கள் நல்ல ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல டூலாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் செஞ்சுருக்கணும் ஒரு சில பாதுகாப்பு நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி அதை சொல்லலாம் ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை நீங்கள் தெளிவாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஐத்துமலை அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோவில் போகலாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய கடன்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அடைச்சிருக்கணும் ஏன்னா அந்த கடன் அப்படிங்கிறது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை முழுசாக வளரோடாமக்கக்கூடிய அல்லது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை தடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறிடும் கடன் வந்து முதலாவது ஏன் பிரச்சனை உள்ளது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சிம்பிளாகவே அதை புரிஞ்சுக்கலாம் நீங்கள் உங்களுடைய பேங்க்கில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அதே பேங்க்கில் நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபா கடன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா எதுக்கு உங்களுக்கு அதிகமாக வட்டி இருக்கும் நீங்கள் வாங்கியிருக்கிற கடனுக்கு உங்களுக்கு அதிகமாக வட்டி போட்டிருப்பாங்க ஆனால் நீங்கள் போட்டிருக்கிற பணத்துக்கு உங்களுக்கு குறைவாக வட்டி கொடுப்பாங்க ஸோ பேங்க் இப்படி தான் சம்பாதிக்கிறாங்க அதனால் எப்போவுமே இந்த கடனுக்கு வந்து நம்ம அதிகமான வட்டி கொடுக்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறதுனால தேவையில்லாமல் நம்மளுடைய பணத்தை வந்து அந்த வட்டி அப்படிங்கிற பேரில் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ எப்போவுமே வந்து கடனை வந்து நீங்கள் முழுசாக அடைச்சி முடிச்சிட்டிங்க அப்படின்னா தேவையில்லாமல் உங்களுடைய பணத்தை இன்னொரு இடத்துல கொண்டு போய் கொடுக்க வேண்டியதில்லை ரொம்ப முக்கியமாக வந்து அதிகமான வட்டி இருக்கிற கடனை முதலாவது அடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கடனையுமே நீங்கள் அடைச்சி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துல இந்த கடன் அப்படிங்கிறது ஒரு பெரிய தடையாக வந்து நிற்காது நம்ம சேனலில் ஒரு குறைவான வருமானத்தை வச்சு கூட கண்ணெல்லாம் எப்படி அடைக்கிறது அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வீடியோ கூட போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து முடித்தோடனே உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த வீடியோவை பாருங்கள் அடுத்ததாக எப்பவுமே உங்கள் வந்து ஒரு பஃபர் ஃபண்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்கணும் ஸோ அந்த பஃபர் ஃபண்ட் அப்படிங்கிறது செக்யூரிட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி அதுக்கு வேறு வேறு பெயர்கள் இருக்குது பட் ஆனால் அந்த பஃபர் ஃபண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய வருமானத்தில் குறைந்தது மூன்றிலேருந்து ஆறு மாத வருமானம் உங்களுடைய கையில் வந்து எப்போவுமே இருந்துகிட்ருக்கணும் இந்த பஃபர் அப்படிங்கிற வார்த்தைக்கு டெம்பரவரியாக ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை சேர்த்து வச்சுருக்கிறது அப்படிங்கிற பொருள் இப்போ அதை நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய சம்பளம் அப்படிங்கிறது ஒரு மொத்தமாக ஒரு நல்லியிலேருந்து ஒரு வாலிக்குள்ளே கொல்லக்கூடிய தண்ணி அப்படின்னு சொல்லி வச்சிங்க அப்படின்னா அந்த வாளியில் நீங்கள் திரும்ப அதுக்கு மேலே இன்னொரு நல்லி வச்சு அந்த வாளி வந்து ஃபுல்லாக காலியாகாமல் எப்போவுமே அந்த வாளியில் ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு மேலே இருக்கிற தண்ணியை தான் நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க ஏன்னா யூஸ் இருக்கீங்க அப்படின்னா இதை தான் வந்து பஃபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மாத தொடக்கத்தில் ஒரு ஐம்பென்று சம்பளம் வாங்குறது அந்த மாதம் கிட்டத்தட்ட முடிகிறதுக்கு அதுக்கு முன்னாடி அதை முழுசாக செலவு பண்ணி முடிச்சிடுறது மாத கடைசியில் கலந்து அல்லாடுறது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல குடும்பங்களில் ஒரு நடவடிக்கையாக இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பஃபர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்காமல் இருக்கிறனால தான் இப்போ இந்த பஃபர் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு இருந்து ஆறு மாத சம்பளத்தை அதை செலவு பண்ணாமல் எப்போவுமே கையிருப்பாக வச்சிருக்கிறது உங்களுடைய மாத சம்பளம் ஐம்பதாயிரம் ரூபா அப்படின்னா உங்களுக்கு ஆறு மாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது மூணு லட்ச ரூபா அப்படிங்கிறது எப்போவுமே உங்களுடைய கையில் இருக்கணும் இந்த பஃபர் ஃபண்ட் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் உங்களுடைய சேலரி அக்கௌண்ட்லேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம் அதில் வந்து ஒரு ஆறு மாத சம்பளம் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும் உங்கள் கம்பெனியிலேருந்து அந்த சம்பளம் வரும்பொழுது அது அது கூட சேர்ந்துக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு மாத சம்பளத்தை அதுலேருந்து எடுத்து நீங்கள் செலவு பண்ணுவீங்க பட் அந்த ஆறு மாத சம்பளம் அதில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி ஒருவேளை அதே அக்கௌண்ட்டில் உங்களால் அதை மெயின்டைன் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் அதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு கூட ஒரு ஆறு மாத சம்பளத்தை எப்போவுமே நீங்கள் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுருக்கலாம் எதுக்காக நாம் இந்த பஃபர் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருக்குறோம் அப்படின்னா வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுக்காக அதாவது இந்த எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி வரும் பொழுது ஒரு வேளை நீங்கள் வேலை திடீர்னு ஒரு வேலை இழப்பு வருது அப்படி வேலை இழப்பு வரும் பொழுது நீங்கள் வந்து ஐயோன்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஒரு ஆறு மாதத்துக்கான ஒரு சம்பளம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறனால அந்த ஆறு மாத சம்பளத்தில் அது அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்து செலவு பண்ணிகிட்ருக்கலாம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் இமீடியட்டாக வந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே வேற ஒரு வேலைக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது பயன்படும் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு பயன்படும் திடீர்னு நம்ம திட்டமிடாத ஒரு செலவு வந்துச்சு அப்படின்னா அது பயன்படும் இந்த மாதிரி பல சூழல்களில் இந்த எமர்ஜென்சி பஃபர் ஃபண்ட் அப்படிங்கிறது நமக்கு கை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் ஒருவேளை உங்ககிட்ட இந்த மாதிரியான ஒரு பஃபர் ஃபண்ட் வந்து இல்லை அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு எமர்ஜென்சியான சூழ்நிலை வரும்போது வேற ஒரு சோர்ஸ் எதுலேயுமே இருந்து நீங்கள் பணம் எடுக்க முடியாத சூழ்நிலை அடத்துல ஒரே ஒரு சாய்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கடன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே தான் போக வேண்டியது இருக்கும் அதனால் நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய ரெகுலராக உங்களுக்கு சம்பளம் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலேயே இந்த பஃபர் ஃபண்ட் அப்படிங்கிறத நீங்கள் ரெடி பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா பல சூழ்நிலைகளில் இது உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயமா இருக்கும் ஸோ இது ரொம்ப முக்கியமானது இப்போ நம்ம அடுத்தால் பேசப்போகிற இந்த மூணு விஷயங்கள் இது எல்லாமே வந்து வேரியஸ் இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான் பட் ஆனால் இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் முன்னாடி இதில் வந்து எல்லாமே நீங்கள் எக்ஸாக்டாக அதை வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுல ஒன்றோ ரெண்டோ நீங்கள் வச்சுருந்திங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து எதிர்காலத்தில் ஒரு சேஃப்டியை கொடுக்கும் ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பென்ஷன் ஸ்கீம் இந்த பென்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ரெகுலராக நீங்கள் அந்த பேங்க் அக்கௌண்டில் அந்த பர்டிகுலர் பென்ஷன் ஸ்கீம்லாம் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும் நீங்கள் வயது முதிர்ந்த காலத்தில் ரிட்டையர்ட் ஆகிற காலத்தில் அவங்க உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பேங்க் உங்களுக்கு தந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது இன்றைக்கி பேங்க்கில் இருக்குது இந்த பென்ஷன் ஸ்கீமை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த பென்ஷன் ஸ்கீமை செய்கிறது நல்லது நான் எதுக்காக வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை வந்து நீங்கள் பிளான் பண்ணுன்னு சொல்கிறேன் அப்படின்னா பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நீங்கள் என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதில் வேரியஸ் ரிஸ்க் இருக்குது நீங்கள் எக்ஸாக்டாக பிளான் பண்ண மாதிரி தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அப்படின்லாம் கூட நம்ம சொல்ல முடியாது ஸோ குட்டுத்தனமாக வந்து அதில் அப்படி நம்பிக்கை வைக்கக்கூடாது எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாகவும் எப்போவுமே ஒரு எச்சரிக்கையோட தான் நம்ம அதை அணுகணும் ஸோ இந்த பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அடிப்படையிலான ஒரு பாதுகாப்பை கொடுக்குது அதாவது ஒரு வயது முதிர்ந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு வருமானம் ரெகுலராக உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது வேறு வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்காமல் நீங்கள் சேர்த்த அந்த அமௌண்ட்லேருந்தே வந்து ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வந்துட்டு போது உங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்ச ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறனால இந்த பென்ஷன் ஸ்கீமில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமானது அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நம்முடைய மெடிக்கல் செலவுகளுக்கான இன்சூரன்ஸ் மீன்ஸ் பஃபர் அமௌண்ட் அப்படிங்கிறது ஒரு சின்ன செலவுக்கான ஒரு சின்ன மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு நம்மளால் சமாளிக்க முடியாத நம்மளுடைய வருமானத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு பெரிய ஒரு மெடிக்கல் செலவு அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அந்த மெடிக்கல் செலவை கவர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஹார்ட் இஷ்யூஸ் அந்த மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா நமக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி இவ்வளோ செலவு பண்ணும் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது நம்ம இமீடியேட்டாக வந்து அந்த அமௌண்ட்டை நம்மளுடைய வேறு எந்த இடத்துலேருந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அதிலருந்து நம்மளுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸில் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து அந்த இன்சூரன்ஸில் கவர் பண்ணுவாங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த நிலையில் அது நம்மளுடைய ஃபைனான்சியல் அந்த சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் தாக்கத்தையும் உண்டு பண்ணாமல் இருக்கும் அடுத்ததாக டேர்ம் இன்சூரன்ஸ் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அஃப்கோர்ஸ் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இப்போ இன்சூரன்ஸ் செலுத்துகிறவங்க மரணம் அடைகிற அந்த சூழ்நிலையில் அந்த காலக்கட்டத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட வருஷம் இருக்கும் அந்த அவங்க கட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலக்கட்டத்துக்குள்ள மரணம் அடைகிற சூழ்நிலையில் அவங்க யாரை வந்து பெனிஃபிஷியரியாக நியமிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் சொல்கிற அந்த தொகையை வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு நபர் வந்து ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த இருபது லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மாதமில் வந்து ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க கட்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ ஒருவேளை வந்து அவர் ஒரு ஆறு மாதம் தான் கட்டியிருக்கிறாரு ஆனால் திடீர்னு சொல்லி மரணம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா ஆறு மாதத்தில் வந்து அவர் ஒரு ஒரு லட்ச ரூபாய் ஒரு லட்சத்தி ரூபாய் தான் கட்டிருப்பாரு ஆனால் அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அவர் எடுத்திருந்தார் அப்படின்னா அவர் யாரை நாமினியாக அவர் நியமிச்சிருக்கிறாரோ பெனிஃபிஷியராக நியமிச்சிருக்கிறாரோ அவங்களுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இருபது லட்ச ரூபாயும் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கானது அப்படின்னு சொல்லி சொல்கிறத விட ஒருவேளை நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பாதுகாப்பை வழங்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் இப்போ நம்ம பார்த்து இந்த இன்சூரன்ஸஸ்லாம் இருக்கு இல்லையா இதே மாதிரி நிறைய விதவிதமான இன்சூரன்ஸஸ்லாம் இருக்குது இப்போது இப்போ நிறைய அதை மிக்ஸ் பண்ணி நிறைய ஹைப்ரிடான இன்சூரன்ஸ்லாம் இருக்குது மீன்ஸ் இப்போ நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தாலே அதிலேயே வந்து உங்களுக்கு பென்ஷன் ஸ்கீம் இருக்கும் அதிலே ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும் அதிலே டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய நிறைய விதவிதமான இன்சூரன்ஸஸ் இருக்குது பட் அதே நேரத்தில் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் வழங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் மூலமாக அவங்களுக்கும் அதிகமான லாபம் இருக்குது ஸோ அதில் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒவ்வொரு இன்சூரன்ஸ்லையும் இருக்கும் அப்போ நம்ம வந்து ஒரு இன்சூரன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி அதில் என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனமாக பார்த்து ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா இந்த இன்சூரன்ஸால எனக்கு பலன் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நல்லா செக் பண்ணி அந்த இன்சூரன்ஸை போட்டுக்கோங்க நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி இன்சூரன்சஸ் வந்து கட்டிகிட்டு இருக்கும்போது அது எதுக்காக என்ன மாதிரியான சூழ்நிலை நம்ம கிளைம் பண்ணணும்னு சொல்லி தெரியாமல் அதை செஞ்சுட்ருந்தோம் அப்படின்னா திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வரும் அந்த நேரத்தில் நாம் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி அணுகி நான் வந்து இதுக்கு நான் காசு இருக்கிறேன் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும்னு சொல்லி சொல்லும்போது இல்லை சார் பர்டிகுலராக இந்த விஷயத்துக்கு வந்து உங்களால் இந்த ட இந்த ஸ்கீமில் க்ளைம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ரெஸ்பான்சஸ் வரும்பொழுது அது நமக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதனால் இந்த இன்சூரன்ஸை ஸ்கீம் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எக்ஸாக்டாக என்ன ரீசனுக்காக செலக்ட் பண்ணுறீங்க எந்த மாதிரியான சூழ்நிலையில் பணம் கொடுப்பாங்க எந்த மாதிரியான சூழ்நிலையில் பணம் கொடுக்க மாட்டாங்க எத்தனை பர்சன்டேஜ் கொடுப்பாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக நல்லா டைம் செலவு பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இன்சூரன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் எல்லா இன்சூரன்ஸ் ஸ்கீமும் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் ஒன்றோ ரெண்டோ நீங்கள் இன்சூரன்ஸ் செலெக்ட் பண்ணிக்கலாம் அல்லது ஹைப்ரிடான இன்சூரன்ஸ் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் பட் இது எல்லாமே நாம் இந்த வீடியோவில் எதுக்காக பேசுகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் சேஃப் பண்ணிக்கிறீங்க வர்ற வருமானத்தை எல்லாமே வந்து உங்களோட செலவு போக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லி அங்கங்கே போட்டுட்டு உண்மையாகவே வந்து ஒரு நீடு வரும்பொழுது நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அறையும் குறையமாக இருக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்னாலையும் பிரோஜனம் கிடையாது நீங்கள் வேற ஒரு இடத்துல இருந்தும் வேறு எந்த இடத்துலையும் பணத்தை வந்து சோர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலையில் அது மிகப்பெரிய ஒரு பொருளாதார பாதிப்பை உங்களுக்கு உண்டு பண்ணிடும் அப்படிங்கிறனால தான் இந்த மாதிரியான ஒரு சில சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அது எப்பவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் அதுக்காக தான் இந்த எச்சரிக்கை வீடியோ நம்முடைய சேனலில் இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் சார்ந்த உங்களுக்கு ஃபினான்ஷியலாக உங்களை எஜுகேட் பண்ணக்கூடிய நிறைய வீடியோஸ் இருக்குது அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து எதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நான் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பாக ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ